ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரா அரவிந்த் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மாண்டெசரி சீரீஸில் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வுட்டன் டாய்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வுட்டன் ஃப்ளவர் ஸ்டாக்கர் டாய். இதில் 7 கலர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரம் பிக்கஸ்ட் சைஸ் டு ஸ்மாலஸ்ட் சைஸ், அதுக்கு மேலே இந்த பால் இருக்கும். இது இந்த ஆர்டரில் தான் நம்ம அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் வைக்கலாம். ஏன்னா நம்ம அடுக்கி வைக்கிற அந்த ஸ்டிக் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம சின்னதுலேருந்து பெருசு இல்லை ரேண்டமாக கூட வச்சுக்கலாம். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் பையனோட ஃபேவரட் டாய் இது. இது வந்து நான் டாக்ஸிக் பெயிண்டில் தான் இருக்குது. ஸோ வாயில் வச்சாலும் வாயில் பெயிண்ட் எதுவும் ஒட்டாது. இது பெருசாக இருக்கிறதுனால சோக்கிங் ஹாசார்டும் வந்து நமக்கு இருக்காது. இதோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து உடஞ்சி போகாது. இந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. கையில் வச்சுக்கிறதுக்கே வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாய். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 4 பீசஸ் உள்ள ஒரு பசில். ஸோ 4 பீசஸ் ஒரு பாக்ஸில் இருக்கும். ஒரு பசில் வந்து 3 ப்ரோக்கன் பீசஸாக இருக்கும். இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது தான். ஸோ ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி 3 பீசஸில் இருக்கும். சென்டர் பீஸ், பாட்டம் பீஸ் அண்ட் டாப் பீஸ். ஸோ குழந்தைங்க வந்து இதை பீசஸ் கரெக்டாக அடுக்கி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டிஐஒயில் பேப்பரில் கூட பண்ணலாம், பட் நம்ம சார்ட்டில் இல்லை கார்ட்போர்டில் பண்ணுறது அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நமக்கு வராது, பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஒரு பசில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 12 பீசஸ் உள்ள ஒரு பசில், அனிமல் இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து பெக் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நாப் இருக்கும், நம்ம நேம்ஸ் அங்கே எழுதியிருக்கும். ஸோ அந்த நாம் வச்சு எந்த நேம் இருக்கோ அந்த அனிமல் வந்து நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு அடல்ட் கைடன்ஸ் வேணும் அவங்களுக்கு கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. என்னோடய பையன் இதில் நல்லா விளையாடுவார். நான் இடத்த காப்பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த நாம் வச்சு அழகாக ப்ளேஸ் பண்ணுவார். ஸ்டார்டிங்கில் இது கஷ்டமாக இருக்கும், கொஞ்ச நாள் போக போக அவங்க அதில் மாஸ்டர் ஆகிடுவாங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருந்துச்சு, நான் வந்து அனிமல்ஸ் தான் சூஸ் பண்ணேன். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லேயர்ஸ் ஆஃப் வுட்டு வந்து இருக்கும். வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி தான் மற்ற டாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இதோட ப்ரைஸுமே வந்து மற்ற டாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஒரு 3 or 4 செட்ஸ் ஆஃப் டாய்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஜாமெட்ரிக் பசில் தான் காட்ட போகிறேன். இந்த பசில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டிக்ஸ் இருக்கும், 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். இது மூலமாக நம்ம வந்து கலர்ஸ் டீச் பண்ணலாம், அப்புறம் ஷேப்ஸோட டிஃப்ரென்ஸ் டீச் பண்ணலாம், ஷேப்ஸோட நேம்ஸ் டீச் பண்ணலாம். இதில் வந்து ஈச் ஷேப் வந்து 5 பீசஸ் இருக்கும். அதோட பாட்டம் நல்லாவே ஸ்டடியாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். நான் இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப், இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அந்த ஸ்டிக்கில். தென் இங்கே வந்து ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடில் மட்டும் ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஒரு சைடில் ஓப்பனிங் உள்ளது ஒரு ஹோல்குள்ளே தான் போகும். நெக்ஸ்ட் இது 4 சைட்ஸ், 4 ஹோல் இருக்குது, 4 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ உள்ளே போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 சைட்ஸ், 3 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ஷேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டாயில் நம்ம காட்டலாம். தென் ஈச் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால நம்ம கலர்ஸ் டீச் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹெக்ஸகான், இதில் வந்து 2 சைட்ஸ் இருக்குது. ஸோ 2 சைடு உள்ள ப்ரொஜெக்ஷனில் தான் போகணும். இது வந்து ரொட்டேட் பண்ணணும், அப்போ தான் வந்து போகும், ஈஸியாக உள்ளே போகாது. ஏன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் சைடில் இருக்கும். ஸோ இதுதான் இதோட பாட்டம் பேஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கலர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக டீச் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.